ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். பொட்டுக்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதே அளவு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் தருதருப்பாக ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சு, நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கேன். அது வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இது நெய் அப்படி இல்லாட்டி ஆயிலில் கூட செய்யலாம், இல்லாட்டி பாதி நெய் பாதி ஆயில் அந்த மாதிரி கூட எடுத்து செய்யலாம். நல்லா சூடாகட்டும். நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இது ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணுறக்கு எடுத்து வச்சிடலாம். ஆறுனோன்னு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம டேஸ்டியான பொட்டுக்கடலை பர்ஃபி சூப்பராக தயாராயிருச்சு. எப்படி வாயில் வச்சோம்னு எப்படி கரைஞ்சி போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சில மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.